அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு 10 கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஒரு சரிவகத்தின் படம் வரைஞ்சிக்குவோம். அதுக்கு ஏபிசிடின்னு பேர் கொடுத்துக்கலாம். கணக்கில் என்னென்ன அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு? இணைப்பக்க அளவுகள் பாருங்கள், சரிவகத்தில் ஒரு சுவடி இணைக்கோடுகள் தான் இருக்கும். இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். உயரம் 14 சென்டிமீட்டர்னு கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பக்கத்திலிருந்து வரையப்பட்ட செங்குத்து கோடு, இதுதான் செங்குத்து கோடு, அதுதான் நமக்கு உயரம். அதாவது இரண்டு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் உயரம். உயரம் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு 14 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவு காண்க. முந்தைய வீடியோவிலேயே பார்த்துருக்கோம், சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 பெருக்கல் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள். கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்குவோம். இணைப்பக்க அளவுகளை ஒரு அளவை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம், மற்றொரு அளவை பின்னு எடுத்துக்குவோம். இணைப்பக்க அளவுகள் ஏ சமம் 18 சென்டிமீட்டர், பி சமம் 9 சென்டிமீட்டர், உயரம் ஹச்னு எடுத்துக்குவோம் 14 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஹச் ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள். பரப்பளவை நம்ம எப்பயுமே சதுர அலகுகள் தான் சொல்லுவோம். இப்போ கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணிடணும். 1/2 ஹச்சின் மதிப்பு 14 சென்டிமீட்டர், ஏயின் அளவையும் பியின் அளவையும் கூட்டிக்கணும். 18 ப்ளஸ் 9, 1/2 பெருக்கல் 14 பெருக்கல் 18ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 27 கிடைக்கும். இந்த 2க்கும் 14க்கும் சுருக்குனா 7, 7ஐயும் 27ஐயும் பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிரும். 7 49 மிச்ச 4, 2 14, 14 18. 189 சதுர அலகுகள் வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு, சதுர சென்டிமீட்டர். எனவே சரிவகத்தின் பரப்பளவு 189 சதுர சென்டிமீட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு 11 கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.